டிஷ் வந்துட்டு ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு ஹெல்த்தியான டிஷ் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு களியும் கருவாட்டு குழம்பும் தான் நம்மளுக்காக செஞ்சு காட்ட போகிறாங்க. ஸோ இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். வணக்கம், நான் சென்னையில் இருக்கிற எம்ஜிஎம் பீச் ரெசார்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் செஃப் முகமது முஸ்தபா இப்ராஹிம். உங்களுக்காக இன்றைக்கி பண்ணி காட்ட போகிறது கேழ்வரகு களியும் கருவாட்டு குழம்பும். கருவாட்டு குழம்பு நார்மல் கருவாடு, நம்ம ஷியர் ஃபிஷ் அதாவது நெய் மீன் சொல்லி சொல்லுவாங்க வஞ்சிர மீன், அதோட கருவாடு. அந்த கருவாட்டை போனை நீக்கிட்டு அது சின்ன பால்ஸ் மாதிரி பண்ணி கருவாட்டு குழம்பு பண்ணி அது கூட வந்து கேழ்வரகு களி பண்ண போகிறோம். இப்போ கேழ்வரகு களிக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு, கொஞ்சம் வெங்காயம் நறுக்கிய வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இது டைரெக்டாக கோல்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் ஆகிறதுக்கு லேட்டாக வந்ததை கொஞ்சம் வார்ம் வாட்டர் கொதிக்கிற தண்ணி வச்சுருக்கேன். இந்த கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். டைரெக்டாக பேன்லேயும் வச்சு நீங்கள் பண்ணுறது தான் பண்ணலாம். உங்களுக்கு தெரியறது கஷ்டமாக இருக்கும், வீட்டில் பண்ணுறது ஈஸி கஷ்டமாக இருக்குன்றதால தான் இப்போ நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அடுப்பில் வச்சு குக் பண்ண போகிறோம். ஓரளவு மிக்சிங் பதார்த்தம் வந்துருச்சு. இப்போ வந்ததுக்கப்புறம் இப்போ பேனில் அதை வலித்து போட்டு குக் பண்ண போகிறோம். இதை குக் பண்ணும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்லோ ஃபயரில் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மிக்ஸ் பண்ண களியை அடுப்பில் வச்சு ஸ்லோ ஃபயரில், ஃபயர் அதிகமாக இருக்கக்கூடாது, ஸ்லோ ஃபயரில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற்றி நமக்கு தேவையான பதார்த்தத்துக்கு மிக்சர் கரெக்டாக பார்த்து அந்த மிக்சிங் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குக் பண்ணலாம். களி நார்மலாக இப்போ பாதி வீட்டில் பண்ணுறதில்லை, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம சவுத் இந்தியனோட ட்ரெடிஷ்னல் உணவு. இது கூட ஏன் கருவாட்டு குழம்பு வைக்கணும்னு சொல்லி சொன்னால், ட்ரெடிஷ்னலாகவே இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா கம்பு வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த ராகி வந்து மைல்டாக இருக்கும் டேஸ்ட்டு, அது கூட இந்த கருவாட்டு குழம்புன்னும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது களியும் கருவாட்டு குழம்பும். ஆல்மோஸ்ட் களி ரெடி ஆகிடுச்சிங்க, இப்போ கருவாட்டு குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஊற்றி, மீன் குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆயில் ஊற்றி. நார்மலாக மீனுக்கு வெந்தயம் இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெந்தயம் ஃபஸ்ட்டு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெள்ளை உளுந்து தாளிப்புக்காக, நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீன் பண்ண சாம்பார் வெங்காயம். நார்மலாக மீன் குழம்புக்கு சாம்பார் வெங்காயம், சிறிய வெங்காயம் நல்லாயிருக்கும். இது குளிர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் நறுக்கியது, பல்லாரி வெங்காயம் நறுக்கியது, ரெண்டு மூணு முழு பல்லு பூண்டு, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நறுக்கியது தேவைக்கேற்ப உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி.
கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுங்க. கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நறுக்கியது, கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய் நறுக்கியது, மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், தனியா பவுடர். கிரேவி நல்லா குக் ஆகி மல்லித்தூள் வாசனை எல்லாம் போன ஒன்று உப்பு. ஏன் இது வரைக்கும் நான் இதில் உப்பு போடலன்னா, ஏற்கனவே கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையான அளவு வேண்டால் போட்டுக்கலாம், இருந்தாலும் நான் கொஞ்சோன்னு உப்பு போடுறேன். அது மட்டும் இல்லாமல் கருவாடு நான் ஏற்கனவே சொல்லி சொன்னேன், முள் நீக்கியது, அதாவது எலும்பு நீக்கியது, நீக்கிட்டு சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணிக்கிட்டு பால்ஸ் போல் பிடிச்சி இதை இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் கருவாடு, நெய் மீன் கருவாடு, வஞ்சிர மீன். அதில் தான் ஏன்னா மீட் நிறையா இருக்கும், மற்ற கருவாடு வாழை நெத்திலி அயில இந்த மாதிரி மீனில் மீட் கம்மியாக வரும், இதில் கொஞ்சம் மீட் நிறையா இருக்கும். அதனால் இந்த மீட்டு பால்ஸ், இந்த கருவாட்டு பால்ஸ் ஏற்கனவே பிடிச்சி வச்சதை இதில் போடுறோம். கொஞ்சோன்னு புளித்தண்ணி, ஏன்னா மீன் குழம்புக்கு புளித்தண்ணி இல்லைன்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்ச புளித்தண்ணி. மீன் குழம்பு குக் ஆகிட்டு இருக்கு, கருவாட்டு குழம்பு குக் ஆகிட்டு இருக்கு. நார்மலாக தாளி போடும் போது நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் போடலாம், தேங்காய் ஃப்ளேவர் அதிகமாக லைக் பண்ணுறவங்க தேங்காய் ஃப்ளேவர் போடலாம். மீன் குக் ஆகிடுச்சி, கருவாடு கருவாடு குக் ஆகிடுச்சி. நார்மலாக மீன் குக் ஆகிறதோட கருவாடு குக் ஆகிறது கொஞ்சம் லேட்டாகும், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முள்ளை நீக்கிட்டு ஏற்கனவே பாயில் பண்ணி பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கிறதால இது குக் பண்ணுறது ரொம்ப நேரம் அதிக நேரம் எடுக்காது. கருவாட்டு குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ தேங்காய் பால் நல்லா திக்காக கரைச்சி தேங்காய் பால் ஊற்றி ஃபினிஷிங் பண்ணோம், ஏன்னா சமயத்தில் உப்பு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அது இல்லாமல் காரம், அதனால் தேங்காய் பால் போட்டு ஃபினிஷிங் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ செஞ்சு வச்சுருக்கிற களி இதை ப்ரெசன்டேஷன் பண்ணோம்,
இந்த பாருங்கள் களி, இந்த மாதிரி திக்கா, இந்த மாதிரி திக்கா கொலாய்டர் ஸ்டேஜில் நல்லா பேஸ்ட்டாக கலந்துக்கிட்டு இதை வச்சு தான் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே இப்போ ரெடி பண்ணதை கொஞ்சம் பாதி ப்ரெசன்டேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டு அரோமா எல்லாம். நார்மலாக தேங்காய் எண்ணெய் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம், தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏற்கனவே தேங்காய் பால் ஊற்றிருக்கோம், இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் போட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணேன், ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ கருவாட்டு குழம்பு ரெடி. இப்போ நான் ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன். ப்ரெசன்டேஷன் ஏற்கனவே இதை பண்ணி வச்சுருக்கிறத இங்கே நான் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கருவாட்டு குழம்பு ரெடி. நார்மலாக பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு எல்லாம் அந்த முழு கருவாடோடு பண்ணுவாங்க. நம்ம வித்தியாசமாக கருவாடை முள்ளை எடுத்துகிட்டு பால்ஸ் மாதிரி பிடிச்சி பார்க்குறது வித்தியாசமாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாக ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது காம்பினேஷன் ஏன் நல்லாயிருக்குன்னா, குழந்தைங்க பெரும்பாலும் பேர் களி சாப்பிட்றதில்லை. இப்போ இருக்கிற குழந்தைங்க நம்ம அதுக்காக தான் இதில் நிறைய நியூட்ரிட்டி வேல்யூ இருக்குது, நிறைய நியூட்ரிட்டி வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் களி கூட இது காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும். பாருங்கள், கருவாடும் களியும் கருவாட்டு மீன் குழம்பும் ரெடி. என்ன வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்த டிஷ்ஷஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது இல்லையா? இதே மாதிரி எக்ஸலண்டான டிஷ்ஷஸோட இன்னொரு நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை சொல்லிட்டு கிளம்பிக்கிறது நான் உங்கள் ஐஸ்வர்யா. பை பை.